எங்களுக்கு கீழே வர்றதா எங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. எந்த விதமான கடித போக்குவரத்தும் கிடையாது, எந்த விதமான கடித போக்குவரத்தும் கிடையாது. வாக்கு தேர்தலே நடக்கல சார், தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, தேர்தல் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி நேற்று நைட்டு நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் சார் நடக்கலைன்ற, நான் அப்படி நடக்கவே இல்லை. நேற்றைக்கு கேட்டோம், நேற்றைக்கு போய் கேட்கும்போது, நேற்று கடைசியாக கேட்கும்போது இவர் தான் கேட்குறாரு, தேர்தல் தேதியை முதல்ல சொல்லுங்கன்றாரு. 12 சொல்கிறீங்க, அப்புறம் 19 சொல்கிறீங்கன்றாரு. கடைசியாக இல்லை இல்லை 19, நான் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், 19 சொல்கிறாரு. இது நேற்று சாயந்தரம் 5 சொல்கிறார். யார்? பழனின்ற தேர்தல் அதிகாரி. 7 தேர்தல் முடிந்ததாகவும் வெற்றி பெற்றதாகவும் ஒரு 9 பேரை ஓட்டிட்டு போயிட்டாங்க. இல்லை நேற்று இன்றைக்கி காலையிலேயே வந்து சிஎம் செல்லுக்கும் மினிஸ்டருக்கும் எல்லாருக்குமே தந்தி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இன்றைக்கு வந்து மீண்டும் அமைச்சரை சந்தித்து அல்லது உளவுத்துறை அதிகாரியை சந்தித்து நடந்த முறைகேடு இது. எதுக்காக இந்த தேர்தல் இப்படி நடந்தது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே மூலம் புரியலை. ஏன்னா அந்த சொசைட்டிக்குள்ளே எவ்வளவு பணம் இருந்தது, அது எவ்வளவு பணம் ஏற்கனவே கையாடல் செய்யப்பட்டதுன்றது தெரியலை. ஆக்சுவலாக பெப்சியில் நான் தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே ஒரே ஒரு முறை விசி குணன் வந்து என்னை சந்தித்தார். சந்திச்சியில் சொசைட்டியெல்லாம் நான் இது பண்ணி உங்கள் கையில் சாவிலாம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதற்கு பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு வரவே இல்லை. இப்போ திடீர்னு இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறது தான் சந்தேகத்தை மேற்கொண்டு நமக்கு வருது. சாவியும் அவர் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு நீதிமன்றம். ஏன்னா இந்த தேர்தல் எப்படி ஒரு எந்த விதமான கடிதமும் அனுப்பலைங்க, கலைச்சிட்டதாக சொல்லிட்டாரு, அது கலைத்ததாக சொல்லி முடிச்சாச்சு. அந்த சொசைட்டி வந்து எஸ்ஓ போட்டு அதை கலைச்சதாக சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் திரும்ப இல்லை, அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எதுவுமே தெரியாது, இதெல்லாம் சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் கொண்டு வந்து நான் முறையாக ஒப்படைக்கிறேன், நான் அந்த எஸ்ஓ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எஸ்ஓ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார். அது அவர் இந்த தேர்தலை நெருக்கி தான் காலம் தாழ்த்திருக்காருன்ற விவரம் தெரியல. ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம், பெப்சி வந்து தேர்தல் இங்கே அறிவிப்பாங்க, நம்ம அதை கடித போக்குவரத்து நம்மளோட உறுப்பினர்கள் சொல்லிட்டு நாங்கள் 11 நாமினேட் பண்ணுறோம். நாமினேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 11 ரிஜெக்ட் ஆகுது. சரி, ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல, ஒரு வேட்பு மனு ரிஜெக்ட் ஆகுதுன்னா 11 ரிஜெக்ட் ஆவாங்க. 1 கூட ஆகலை, பேசாமல் இல்லை, பேசிக்கிட்டு தான் இருந்தோம். கடித போக்குவரத்து நடந்திருக்கு, எங்களுக்கும் அவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். சொசைட்டியை வந்து நீங்கள் கலைச்சிட்டு தான் சொல்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸு ஏற்கனவே உறுப்பினர்கள் பணம் கட்டியிருந்தாங்களே, அதுக்கான ரிசிப்ட் என்ன, அந்த பணத்துக்கான என்ன வரவு செலவு கணக்கு என்ன தருவதாக சொல்லியிருந்தார். இப்போ கடைசியில் சொசைட்டியே திரும்ப அவங்க கைக்கு போயிருக்கு. என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறது அந்த சொசைட்டியை திருப்பி எங்களுக்கு வேணுன்றதுலாம் இல்லை, எதுக்காக இந்த சொசைட்டியை இப்படி ஒரு முறையற்ற தேர்தல் அது நடத்தப்பட்டதாக கைப்பற்றினாங்கன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒருவேளை இந்த சொசைட்டியை கைப்பற்றி அவர் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்க போகிறாரா? ஒருவேளை வீடு வாங்கி கொடுக்குறதா எல்லாருக்கும் சொன்னாருன்னு சொன்னால் அவரே தலைவராக இருந்து நல்லபடியாக வீடு வாங்கி கொடுக்கணும். அதாவது பெப்சி ஒர்க்கர்ஸ்க்கு அந்த இடத்துல சொசைட்டி முதல்ல அந்த இடம் கொடுக்கப்பட்டது பெப்சிக்கு தான் கொடுக்கப்பட்டது. பெப்சிக்காக கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து ஹவுசிங் போர்ட் சொசைட்டியாக மாற்றினா தான் பேங்க் லோன் கிடைக்க முடியும்னு சொல்லி நம்ம மாற்றினோம். அதாவது அவர் தான் அவர் தலைமையில் இருக்கும்போது தான் மாற்றினார். மாற்றினதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த லோன் கிடைக்காதுன்னு ஆகி இப்போ அந்த பில்டிங் கட்ட முடியாமல் கிட்டத்தட்ட 2 அது அப்படி தான் சும்மா இருக்குது. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் சொசைட்டி இருந்தால்தான் அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸு அதுக்கப்புறம் மற்ற சொசைட்டியோட மெம்பர்ஸ்க்காக ஃபார்ம் பண்ண தான் அந்த சொசைட்டி. சார், நாங்கள் செயலாக இருந்து பெப்சியில் செயலாக இருக்கேன், அந்த போர்டுக்கு அவர் மட்டும் தான் தலைவர், நாங்கள் வந்து போர்டு மெம்பர்ஸ் அவனாக இருக்கலாம். இங்கே கையெழுத்து போடுறது செய்கிறது எல்லா நிர்வாக பொறுப்பும் அவர்கிட்ட மட்டும் தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது, எங்களுக்கு எந்த விதமான தகவலும் தரப்படதில்லை. இல்லை, 1 அது இருக்கும்போது செயல்பட்டுட்டு இருந்து பணத்தை வாங்கி பில்டிங் கட்டுற வேலைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 தான் செயல்பாடு நின்றுச்சு, அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் செயல்பாடு நின்றுச்சு. அது கடித போக்குவரத்தில் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், பதிலை கேட்டுட்ருக்கோம், இது வரைக்கும் பதில் கிடைக்கல. தலைவராக தேர்ந்தெடுக்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, 1.5 பேச்சுவார்த்தையில் நம்ம உட்காந்துருந்தோம். எங்களோட பெப்சியோட வாழ்வாதாரம் என்னென்னா பெப்சியே இருக்கா இல்லையான்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்வாதாரத்தில் இருக்கும்போது சொசைட்டி மேட்டரில் வந்து அடுத்த கட்டமாக தான் சொசைட்டி இருந்து, ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில் சம்பளத்தை வாங்கித்தர வேண்டிய பொறுப்பே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதுவே இல்லாமல் தான் அவர் கிளம்பி போனார் ராஜினாமா பண்ணிட்டு. அது பொறுப்பை எடுத்து அதை தான் நாங்கள் மெயினாக முடிக்க வேண்டியதாக இருந்ததே தவிர அப்போ நாங்கள் யாரும் இந்த விஷயத்தில் பற்றி நாங்கள் கேட்குறதா இல்லை. அது முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டதில் இந்த காலதாமதம் நடந்து வந்துட்டே இருந்துச்சு. இப்போ கூட என்னென்னா நேற்று நடந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இதே சொசைட்டி இதுக்கு முன்னாடி அவர் தலைவராக இருக்கும்போது பெப்சி நிர்வாகம் பெப்சி பொதுக்குழு தான் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுது. அந்த போர்ட் ஆஃப் மெம்பர் வந்து அவர் தலைவராக இருக்கும்போது கூட பெப்சி தான் தேர்ந்தெடுத்து இந்த 11 தான் அதுக்கும் இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கு நல்லா தெரியும் அந்த சட்டம். அதனால் இந்த வாட்டி இப்படி பண்ணும்போது நிச்சயமாக அவர் இருக்கணும்னா கூட பெப்சியில் வந்து கேட்டிருக்கணும்,
பெப்சி நிர்வாகத்தோட நானும் இதில் இருக்கிறேன் நானும் ஒத்துழைக்கிறேன்னு கேட்டால் நிச்சயமாக தலைவர் பரிசீலனை பண்ணியிருக்கலாம் நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் போடுறவங்களெல்லாம் நிராகரிக்கப்படுறாங்க, அந்த அதிகாரி எதுக்கு நிராகரிக்கிறான்னு தெரிலன்றாங்க. ஸோ இந்த மாதிரி குறைபாடு தான் எங்களுக்கு சந்தேகத்தை வர வைக்கிறது நாங்கள் சொல்ல வரோம். இல்லைனா நிச்சயமாக நாங்கள் நாளன்னைக்கு கூட அவரை கூப்பிட்டு இந்த தேர்தல் நடந்திருந்து நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஒத்துக்கலாம், தேர்தல் அப்படியே நடந்திருந்து பெப்சி தலைவரே தலைவராகி எங்கள் போர்டு மெம்பர் இருந்தால் அவரை கூப்பிட்டு இதெல்லாத்தையும் வாங்கி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன பண்ணலாம், பில்டிங் கட்ட முடியுமா, லோன் வாங்க முடியுமான்ற அந்த முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருப்போம். இது திடீர்னு பறிக்கப்படும் போது இப்போ எங்களுக்கு அதிகமான சந்தேகம் வருதுன்னு தான் எங்களோட. அதுதான் முதல் காரணமே, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பல நீன்ற தேர்தல் அதிகாரிகிட்ட தேர்தல் தேதி தெரியலைன்னு சொன்ன ஒரு தேர்தல் அதிகாரியை முதல் முறையாக நேற்று தான் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த எஸ்ஓ என்று அழைக்கக்கூடிய சித்தார்த் என்ற அதிகாரியை கேட்கும் பொழுது, நேற்று இவங்கள்லாம் போய் கேட்குறாங்க, இவங்கள்லாம் போய் அவரை சந்திக்கும் பொழுது, அப்படியா அப்படி நடந்திருக்கா, அது வேறு எங்கேயாவது முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதுக்கு ரெண்டு அதிகாரிகளும் சரியான பதிலளிக்கணும். இந்த தேர்தல் கடவுளுக்கு தான் தெரியும் என்ன காரணம்னு. 9 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க, அதில் வந்து 2 யூனியன் வந்து ஆல்ரெடி பெப்சிலேருந்து வெளியில் இருக்க யூனியன், டிரைவர்ஸ் யூனியனும் ரைட்டர்ஸ் யூனியனும் வெளியில் இருக்கிற யூனியனு, இவரும் பெப்சிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போனவர், இவங்கெல்லாம் சேர்ந்து சொசைட்டியை கைப்பற்றிருக்காங்கன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நிச்சயமாக அதுக்கடுத்து அடுத்தடுத்து, ஏன்னா நான் இவ்வளவு நாளாக விசி கோனார் மேலே வந்து எனக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சொசைட்டி எலெக்ஷன் வந்த உடனே சொசைட்டிக்குள்ளே உள்ளே போய் வரவு செலவு கணக்கு எடுத்து பார்த்து அந்த கட்டடம் மெம்பர்ஸ் கட்டின பணம் என்னாச்சுன்னு கேட்கலான்னு நான் இருந்தேன். இப்போ சொசைட்டியாக அவர் கைப்பற்றியிருக்காரு அப்படிங்கும்போது இனிமேல் நான் வந்து அவர் மேலே கிரிமினல் வழக்கு தொடர்றதோட எனக்கு ஒரு வழி இல்லை. நான் ரெண்டு விஷயந்தான் நான் முறையாக இன்றைக்கு வந்து அதிகாரி உளவுத்துறை அதிகாரியை சந்திக்கிறதாக இருக்கேன், மந்திரியை சந்திக்கிறதாக மனு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி டெலகிராம் கொடுத்தாச்சு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதற்கு அப்புறமா முதல்வரை சந்திக்க ஏற்பாடு சந்திக்க முடியும்னா சந்தித்து முறையிட்டு நடந்த என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக வழக்கு தொடுக்கும், கிரிமினல் வழக்கும் நிச்சயமாக தொடப்படும், அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது.